சோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அண்ட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் இந்த மாதிரி நைட்டு வந்துட்டு இன்னொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம வந்துட்டு எஃப்இஸ் அண்ட் டிஏஸ்ட்ட அண்ட் நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இன்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம இஜிஸ் நிஃப்டி இப்போ வந்துட்டு அது கிஃப்ட் நிஃப்டியாக மாறிடுச்சு. ஸோ அதோட இண்டிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 19,450 கிட்ட ஓப்பனிங் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் எ கேப் டவுன் ஓப்பனிங். இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் க்ளோசிங்கை கம்பேர் பண்ணி பார்க்க வந்தோம், கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 45 to 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் ஓப்பனிங் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ், அகைன் ஐ டெல்லிங் தட். ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ் இருக்கிறனால இது கொஞ்சம் வேரி ஆகலாம் நம்மளுடைய ரியல் டைம் மார்க்கெட்ஸை பொறுத்து. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் தான் நமக்கு கிளியரான கேப் அப்பா இல்லை கேப் டவுன் அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் தெரியும். ஸோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அதை இன்புட்டாக கொடுப்பேன், வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ரொம்பவே நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு டவு ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -1.5 அண்ட் எஸ்எம்பி 500 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.3 அண்ட் நாஸ்டாக் ஆல்சோ 1.5 வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே மைனஸ்ல நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டிராபேக் ஃபார் கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி மோஸ்ட் லைக்லி நமக்கு வந்துட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்ஸ் நமக்கு டவுன் சைட் மூவ் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளால வந்துட்டு ஒன்ஸ் அந்த மார்க்கெட்ஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு, ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு டவு ஜோன்ஸ் எஸ்எம்பி 500 நாஸ்டாக் வந்துட்டு ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் கிஃப்ட் நிஃப்டிலேருந்து எதிர்பார்க்க முடியும். பட் அன்டில் ஆர் அன்லஸ் கிஃப்ட் நிஃப்டினா ஷோ பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா லைக்லி டு ஹேவ் அ கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து நமக்கு கேப் அப் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இனிமே கீழே வந்துட்டு அன்ஃபில்டான ரெண்டு கேப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ட்ரிகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா அது கூட ஒரு ட்ரிகரா இருக்கலாம், மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்போ செல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஇ செட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா பெருசாக எதுவும் இல்லை, ஏன்னா நேத்து இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க பொசிஷன்ஸ், மோஸ்ட்லி கொஞ்சம் டம்பா தான் இருப்பாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் வந்திருக்காங்க. ஸோ பெருசாக நம்மளால வந்துட்டு இன் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஇ செட்டை நம்மளால பெருசாக எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியல. அண்ட் செகண்டரி ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லணும் அதே தான், நிஃப்டிக்கு வந்துட்டு 19,500. ஸோ 19,500 கட் ஆச்சு அப்படின்னா கோ ஃபார் கால், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் நிஃப்டியில் மூமெண்ட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளுடைய டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நமக்கு லைக்லி டு ஹேவ் அ கேப் டவுன் தான், கேப் டவுன் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ரைட்லி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அப்பர் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த அப்பர் சைட் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் சைட் எப்போ இனிஷியேட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒன்ஸ் 19,500 கட் பண்ணி நமக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியும், வி கேன் கோ ஃபார் கால். ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடில் போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நாளைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோடய 15 மினிட் சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் பட் போன வீடியோவில் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, அது என்னன்னா நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட்லி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இது நம்மளுடைய ஹெட்டாக இருக்கும் அண்ட் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்னு சொல்லலாம், எக்ஸாக்டாக இன்னும் சொல்ல முடியல, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 45,000 வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்ஸ் 45,000 மேலே போச்சுன்னா, ஐ மீன் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் நமக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா இந்த கரண்ட் பாயிண்ட்டை தாண்டி நமக்கு க்ளோசிங் வைக்கணும். ஸோ அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 45,350. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 45,350 மேல நமக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் கால் ஆன் பேங்க் நிஃப்டி. அப்படி இல்லாம நாளைக்கு காலையில உங்களுக்கு மார்க்கெட் 45,000 கீழே வந்தாங்க அப்படின்னா நீங்க புட் ஆப்ஷன் சைடில் போக ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல ரெண்டே சிம்பிள் தியரி, உங்களுக்கு ஒன்ஸ் 45,350 மேல பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா கோ ஃபார் கால், அன்டில் ஆர் அன்லஸ் நம்ம மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன் பிட்வீன் இந்த ஜோன்ஸ் குள்ள இருக்கும் தான் நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கால்பிங் ட்ரேடிங் தான் பண்ணி ஆகணும். அண்ட் எக்ஸாக்டா நான் இது வரைக்கும் அந்த ஜோன்ஸ் குள்ள இருக்கும் தான் நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ஸ்கால்பிங் பண்ணுங்க, இல்ல ட்ரேட் பண்ணாம இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர, அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மேபி
இந்த வீக்கெண்டோ இல்லை அதுக்கு அடுத்த வீக்கெண்டோ அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், பட் ஸ்டில் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் நான் அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா இந்த வீக் போஸ்ட் பண்ணுறேன், அப்படிலாம் நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதை வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அனாலிசிஸாக இருக்கும். அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் 45,350 அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 45,000. ரெண்டு சைடில் எது கட் ஆகுதோ கோ ஃபார் கால் ஆர் புட் அக்கார்டிங் டு த ரெஸ்பெக்டிவ் சைட். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது எல்லாத்தையும் தாண்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய நாளைக்கான மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தென் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் அப் ஃப்ரம் ஆஷ் பிரேக்ஸ்.